பாரதியார் சொல்லுவார், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது யாங்கேனும் காணும் அப்படின்னு சொல்லுவார். தேமதுர தமிழ் ஓசை உலகெங்கும் பரவ செய்தல் வேண்டும்னு. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய மொழி மீது ஆர்வம்ங்கிறது எப்போவுமே அதிகமாக தாங்க இருக்கும். அந்த மொழியை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் வெளிப்படுத்துவாங்க. பேச்சாளர்கள் அதை மேடையில் வெளிப்படுத்துவாங்க, கருத்தாளர்கள் கூட்டங்களில் அதை வெளிப்படுத்துவாங்க, பாடகர்கள் பாடி வெளிப்படுத்துவாங்க, பாடல் ஆசிரியர்கள் எழுதி வெளிப்படுத்துவாங்க, ஆனால் நடிகர் நடிகைகள் வசனம் பேசி வெளிப்படுத்துவாங்க. ஆனால் அந்த வசனத்துக்கு உயிர் கொடுக்கறது இருக்குல்ல, அது பின்னாடி இருந்து குரல் கொடுக்குறவங்க தாங்க அவங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பின்னாடி மட்டும் ஜொலிக்கக்கூடியவங்க இல்லைங்க, முன்னணியிலையும் ஜொலிக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அவங்க தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது வாங்கியிருக்கிற திருமதி தீபா வெங்கட் தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். ஹாய் மேம், வணக்கம். வணக்கம். தேங்க்யூ. ஹாய். இன்றோவில் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன், அவங்களுடைய சிரிப்பு தனி அழகாக இருக்குங்க. அது சினிமா இண்டஸ்ட்ரியிலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு நேம் அவங்க சிரிப்புக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி செமையான ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் நீங்கள். ஸோ எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் நீங்கள் மேக்ஸிமம் டப்பிங் கொடுத்துருக்குறீங்க. ஸோ சீரியல் ஆர்டிஸ்டாக இருக்கிறீங்க, ஃபிலிம்ஸில் நடிச்சிட்ருக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய ஃபஸ்ட்டு தொடக்கம் அப்படிங்கிறது எப்படி மேம் இருந்துச்சு? ஃபஸ்ட்டு தொடக்கம் அப்படிங்கிறது பின்னணி குரல் கொடுக்கறதுலேருந்து தான். ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக தான் ஆக்சுவலி நான் வந்து என்னோடய கரியர் ஆரம்பித்தேன். அப்போது அது கரியராக மாறும் அப்படின்ட்டு நினைக்கல, சும்மா ஒரு ஒரு சின்ன டைம் பாஸ்க்காக பண்ண ஆரம்பித்த ஒரு விஷயம்தான். இங்கே இங்கிலீஷ்லேருந்து ஹிந்திக்கு டப்பாகிற கார்ட்டூன்ஸில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம். அப்போது வந்து ஒரு 12-13 வயசு தான் இருக்கும். ஸோ பாம்பேயில் இருந்ததுனால எங்களுக்கு ஹிந்தி ரொம்ப ஃபெமிலியரான லாங்குவேஜ்னுட்டு இங்கே ஒரு சின்ன குரூப் ஆஃப் ஹிந்தி டப்பிங் ஆர்டிஸ்டோட அந்த டப்பிங் ஆரம்பித்தோம். அங்கேருந்து அப்படியே சில காண்டாக்ட்ஸ் வழியாக தமிழ் டப்பிங் ஆரம்பிச்சுது. அங்கேருந்து சில பேருடைய காண்டாக்ட் வழியாக சீரியலில் நீங்கள் நடிக்கலாமே அப்படின்னுட்டு சைல்ட் ஆர்டிஸ்ட் ரோல்ஸ் மாதிரி பண்ண ஆரம்பித்தோம். அங்கே தான் முதல் முறையாக இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்களுடைய பரிச்சயம் கிடச்சிது. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ப்ரொடக்ஷனில் அது படமாக இருக்கட்டும் சீரியலாக இருக்கட்டும் அங்கே ஒரு நிறைய அந்த டீமில், ஆமாம் ஆக்சுவலி அவங்களோட டீமில் வந்து அந்த மாதிரி தான், என்ன பண்ணுறாங்களோ ஏதாவது ஒரு சின்ன ரோல் எங்களுக்கு இருக்கும், நாங்கள் கவலைப்பட மாட்டோம், பெரிய ரோல் இருக்கா, வெயிட்டான ரோல் இருக்கா அப்படின்லாம் நாங்கள் கேட்க மாட்டோம். ஸோ கேபி சார் கூப்பிடுறாரு அவ்வளோதான், சீரியலாக படமாக எதுவுமே எங்களுக்கு எங்களுக்கு இது க்வெஷ்சன்ஸே கிடையாது. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறது மட்டும்தான் எங்களுக்கு குறியாக இருந்தது. இன்ஃபேக்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து படிச்சுட்டு இருந்தோன்றதுனால வெளியில் வேறு கம்பெனிஸில் கேட்டாலும் நாங்கள் ஒர்க் பண்ண மாட்டோம், இல்லைங்க கவிதாலியால் மட்டும்தான், கான்ட்ராக்ட் கூட கிடையாதுங்க, பட் ஸ்டில் வி வர் வெரி கம்ஃபர்டபுள் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு. யா, ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வேறு வேறு கம்பெனிஸ்லாம் சப்போர்ட்டிங் ரோல்ஸ்லாம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு ஃபைனலி லீட் ரோல்ஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பண்ணுவோம் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு ரீசன், நானும் என் சிஸ்டர் ரெண்டு பேருமே அப்போ ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அவங்களோட ப்ரொடக்ஷன்ஸில். அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நான் கண்டினியூ பண்ணேன். ஓகே மேம். அதாவது நீங்கள் பாம்பேயில் இருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆமாம். ஸோ பாம்பேயில் எப்படி மேம் பிறந்ததெல்லாம் பாம்பேயில் தானா? இல்லை, பிறந்தது சென்னையில் தான். அப்பா வந்து பாம்பேயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாருங்கிறதுனால அம்மா அங்கே இருந்தாங்க. ஸோ நாங்களும் அங்கே வந்து ஒரு 10 இயர்ஸ் வளர்ந்தோம், அதுக்கப்புறம் இங்கே ஷிஃப்ட் ஆகிட்டோம் சின்ன வயசில். ரொம்ப சின்ன வயசில். ஸோ அதனால் உங்களுக்கு ஹிந்தி எல்லாமே லாங்குவேஜ்லேயும் டப் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆமாம், கம்ஃபர்டபுளாக இருந்தது. தமிழ் ஆகட்டும் ஹிந்தி ஆகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும் எல்லாமே வந்து ஒரு ஃப்ளூயன்சி இருந்தது. இப்போ ஓரளவுக்கு தெலுங்கு இல்லைனா கன்னடா வந்து டப்பிங் பண்ணுறச்ச வந்து அந்த லைன்ஸ் மட்டும் கரெக்டாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பேசுவோம். ஓகே மேம், ஃபஸ்ட்டு டப்பிங் தொடங்குனீங்க அப்படின்னீங்க. ஆமாம். இந்த டப்பிங் அந்த டீம் அதுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட்டு எப்படி வந்துச்சு உங்களுக்கு? இன்ட்ரெஸ்ட்டு வந்ததுன்னுட்டு கிடையவே கிடையாது. சின்ன தெரிஞ்சவங்க இருந்தாங்க, ஏதோ டப்பிங் நடக்குது, சைல்டு வாய்ஸஸ் எல்லாம் வேணும் கார்ட்டூன்ஸுக்கு. ஸோ இந்த கீச் கீச்சின் குரலில் பேசுகிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வந்து ஹிந்தி தெரியும், அந்த ஃப்ளூயன்சி இருக்குன்றதுனால சும்மா போய் பார்த்தோம். இன்ஃபேக்ட் டப்பிங்னா என்ன, அதுக்கு பேமெண்ட்லாம் எவ்வளோ கேட்கணும், கன்வேயன்ஸுன்ற ஒரு விஷயம் இருக்குது வாங்கணும் அப்படின்ட்டுலாம் கூட எங்களுக்கு எதுவுமே தெரியாது. என்ன பேமெண்ட் கொடுத்தாங்களோ வாங்கிட்டோம். அங்கே ஜாலியாக இருப்போம், போனால் எங்களை மாதிரி நிறைய பசங்க இருப்பாங்க, விளையாடிட்டு இருக்கும்போது நடுவில் உனக்கு தான் அடுத்து அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ போய் அப்போ எங்களுக்கு இருக்கிற லைன்ஸ் பேசுவோம். நாங்கள் பேசுகிற போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஹிந்தி, நாங்கள் டப் பண்ணது எல்லாமே கலிஃபோர்னியாவுக்கு அனுப்புவாங்க, அங்கே டிஸ்னி ஸ்டூடியோஸ்க்கு எல்லாம் அனுப்புவாங்க, அங்கேருந்து அது அப்ரூவ் ஆகிட்டு வரும். அப்புறம் கரெக்ஷன்ஸ் இருக்கிறப்போ போவோம், ஸ்கூல் டைமுக்கு அப்புறமா தான் போவோம். இன்ஃபேக்ட் ஷூட்டிங் கூட ரொம்ப வருஷம் அப்படி தான் பண்ணிகிட்ருந்தோம். 3 மணி வரைக்கும் ஸ்கூல் இருக்குது, அதனால அதுக்கு மேலே தான் ஷூட்டிங் போவோம். அடுத்த நாள் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக எங்கள் சீன்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அனுப்பிடுவாங்க. ஸோ படிப்பு டிஸ்டர்ப் ஆகாமல், ஆமாம் ஆமாம், எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. ஏன்னா பேரண்ட்ஸ் அம்மா அப்பா வந்து ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தில் ரொம்ப குறியாக இருந்தாங்க. நிறைய பசங்க வந்து இப்போது சினிமா இல்லைன்னா சீரியல் ஆஃபர்ஸ் எல்லாம் வரும்போது ஸ்கூல் எல்லாம் ஸ்டாப்
பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. வி ஷுட் ஃபினிஷ் அவர் எஜுகேஷன் ப்ராப்பர்லி அப்படின்ற ஒரு விஷயத்தில் சைமல்டேனியஸாக ரெண்டு பாத்திலையுமே நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க எஜுகேஷனில். ஏதோ காட்ஸ் கிரேஸ் அது நடந்தது அந்த டைமில். ஓகே மேம், அதாவது ஹிந்தியில் ஃபஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறம் மற்ற லாங்குவேஜஸ் எதில் எல்லாம் மேம் பண்ணியிருக்கேன்? மேக்ஸிமம் தமிழ் தான், மேக்ஸிமம் தமிழ் தான். தமிழ் இப்போ தெலுங்கு மலையாளம்ல இருந்ததெல்லாம் டப்பிங் பண்ணுற ஃபிலிம்ஸ் எல்லாம் தமிழ் டப்பிங். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் தமிழ் பிக்சர்ஸ்லாம் பேச ஆரம்பித்தோம். நிறைய ஃபிலிம்ஸில் வந்து க்ரௌட் வாய்ஸஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒரு நர்ஸ் வருவாங்க, இல்லைனா ஏதோ ஒரு கல்யாணத்தில் ஒரு பொண்ணு பேசுவாங்க, அந்த மாதிரி குட்டி குட்டி ரோல்ஸ் எல்லாம் நான் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் வந்து ஒரு ஹீரோயின்க்கு பின்னணி குரல் கொடுத்தது தேவ்யானிக்கு. அப்புங்கிற ஒரு ஃபிலிமில் வந்து வசந்த் சரோட டைரெக்ஷனில் அந்த ஃபிலிமில் தேவ்யானிக்கு நான் வந்து ஹீரோயின்லாம் வந்து வாய்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா கொஞ்சமாக ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் பேச ஆரம்பித்தேன். இப்போ வந்து எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு சொல்ல முடியாது. பட் சில பேருக்கு வந்து நான் ரெகுலராக பேசிகிட்ருக்கேன், லைக் அனுஷ்கா, நயன்தாரா, இந்த மாதிரி சில ஆர்டிஸ்ட்க்கெல்லாம் நான் பேசிகிட்ருக்கேன். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டூயிங் இட். ஏன்னா அவங்களும் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் வெயிட்டான ரோல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ போயிட்டுருக்கு. அந்த ஃபஸ்ட்டு வரவேற்பு, அதாவது தேவ்யானிக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹீரோயினுக்கு நீங்கள் வாய்ஸ் கொடுக்குறீங்க, ஸோ அந்த முதல் வரவேற்பு எப்படி இருந்துச்சு? மீனிங் நீங்கள் ஒர்க் பண்ணது எப்படி இருந்ததுன்னு கேட்குறீங்களா? இல்லை அதாவது ஃபுல் படத்துக்கும் வாய்ஸ் கொடுத்துருக்குறீங்க. ஆமாம். ஸோ அவங்க வாய்ஸ் கூட மேட்ச் ஆகிருக்கும். ஸோ தீபா பயங்கரமாக பண்ணியிருக்கா, அப்படி தேவியானி வாய்ஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பயங்கரமாக பாராட்டியிருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லியிருந்தேன், ஸோ படம் வந்தோடனே பாருங்கள் நான் தான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க எல்லாருமே பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க. பட் தேவியானிக்கு ரெகுலராக வந்து ஜெய்கீதான்னு ஷீஸ் அ குட் ஃப்ரெண்ட் நவ், அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமும் தொடர்ந்து அவங்க தான் நிறைய படங்களுக்கு பேசினாங்க. இப்போது அப்போல்லாம் வந்து அப்படி தான் இருந்தது. இப்போது எப்படி வந்து ஒரு ஒரு சல்மான் கான் அப்படின்னா அப்போது எஸ்பிபி சார் தான் அவங்களுக்கு பாடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இவங்க தான் பின்னணி குரல் கொடுக்கணும், இந்த ஆர்டிஸ்ட்டு தான் பாடணும் அப்படின்ட்டு இருந்தது. பட் இப்போலாம் உங்களுக்கே தெரியும், டைம் மாறி போயாச்சு. ஸோ யார் வேணால் யாருக்கு வேணால் டப்பிங் பேசலாம். அந்த கேரக்டருக்கு அவங்களுடைய குரல் சூட்டபிளாக இருக்கிற பட்சத்தில் எனிபடி ஹோ யாரோட வாய்ஸ் சூட்டபிளாக இருக்கோ அவங்க பேசலாம். அதே மாதிரி ஒரு நடிகருக்கு இந்த பின்னணி பாடகர் தான் வந்து பாட்டு பாடணும்னுட்டு கிடையாது. அந்த சாங் சிச்சுவேஷன், மியூசிக் டைரக்டர் அண்ட் எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் யார் சூட்டபிளாக இருக்காங்களோ அவங்க தான் இருக்க முடியும். ஸோ இட் இஸ் நாட் ஃபிக்ஸட் ஆர் எனி திங். அப்போ கிடைச்ச வரவேற்பை விட இப்போ வந்து நான் ஒரு ஒரு ஃபிலிம்லையும் பேசும்போது நான் சொல்லாமல் நீங்கள் தானே அந்த படத்தில் குரல் கொடுத்துருக்கீங்க, இந்த ஆடில் நீங்கள் தானே பேசுனீங்க, ஐ கேன் ஐடென்டிஃபை யுவர் வாய்ஸ் அப்படின்ட்டு யாராவது என்கிட்ட சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஐ ஃபீல் ரியலி ஹாப்பி. ஐ மீன் இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு நான் இவ்வளோ பேசிட்டேன் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. இன்னைக்கும் ஒவ்வொருத்தரும் சொல்கிற ஒரு வேர்ட்ஸ், இப்போ நீங்கள் என்ன அறிமுகப்படுத்தும் போது சொன்ன விஷயம்லாம் ஐ ஃபீல் ஹாப்பி. ஓகே, தேங்க்யூ. அதாவது வாய்ஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட் அதை தவிர்த்து படங்கள் நடிச்சிருக்கீங்க. ஸோ தில் படத்தில் விக்ரம் சார் கூட நடிச்சிங்க. ஆமாம். ஸோ அந்த அனுபவம் எப்படி? ரொம்ப ஜாலியாக இருந்தது. வி ஹேட் அ வெரி குட் டைம். இன்ஃபேக்ட் அந்த நம்ம ஷூட்டிங் பண்ணுற டைமில் நமக்கு எல்லா நாளும் சீன்ஸ் இருக்கும், நம்ம கண்டினியூஸாக ஒர்க் இருக்கும்ட்டு கூட கிடையாது. சில நாளெலாம் போவோம், காலையிலேருந்து உட்காருவோம், ஆனால் சீனே வராது. வெயிட் பண்ணி பேசி சாப்பிட்டு தூங்கி எல்லாம் பண்ணிட்டு வந்துடுவோம். பட் அந்த டைமில் நம்ம மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுற விதத்தில் தான் நமக்கு ஒரு சீன் இருக்குனாலும் ஒரு டைலாக் இருக்குனாலும் நம்மளுடைய கம்ஃபர்ட் லெவல் மற்றவங்களோட வந்து எப்படி இருக்குன்றது தெரியும். ஸோ அந்த வகையில் தரணி சார் ஆகட்டும், விக்ரம் சார் ஆகட்டும், இல்லை விவேக் சார் ஆகட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடியவங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஐ ஹேட் அ வெரி குட் டைம். அண்ட் அந்த படத்தில் எனக்கு சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் சீரியஸாக கூட இருந்தது. அப்போது அது அதில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சது. இனி வரைக்கும் நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. என்னை பார்த்தோன்னே நீங்கள் தில் படத்தில் விக்ரம் சார் கூட நடிச்சிங்களே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் கிடைச்சதுக்கு ஐ திங்க் ஐ ஷுட் ஃபர்ஸ்ட் தேங்க் தரணி சார். அதாவது பொதுவாக சொல்லுவாங்க மேம், ஒரு பேக் பின்னணி கலைஞர் அப்படிங்கிறவங்க ஸோ ஃபுல் எமோஷனும் கொடுப்பாங்க, அவங்களே ஒரு மிகப்பெரிய நடிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டிஎம்எஸ் சார் பாடும்போது சொல்லுவார், சிவாஜி சாரை விடவும் நான் தான் அங்கே பேக்ரவுண்டில் அவ்வளோ நடிக்கிறேன், எமோஷனை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த இடத்துல உட்காந்துட்டு நடிகையாக வரும்போது இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா எப்படி? அது வந்து என்னை ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கேமரா முன்னால் நம்ம நடிக்கும்போது அந்த கேரக்டருக்குள்ளே நம்ம வந்து ஃபுல்லாக இன்வால்வ் ஆகணும். அதாவது நடிக்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிங்னே வந்து சொல்ல பிடிக்காது எனக்கு. ஆக்டிங் இஸ் ரியாக்டிங். நம்ம வந்து ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்போம், அதுவும் இந்த மாதிரி ஒரு பின்னணியில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நான் இருந்தால் நான் எப்படி பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு நான் என்னோடய ரியாக்ஷன்ஸை வெளிப்படுத்தும் போது தான் இயல்பாக நமக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வரும். ஸோ அதெல்லாம் இந்த நடிகை வந்து ஸ்க்ரீனில் பண்ணியிருக்கிறப்போ அவங்களுக்கு குரல் கொடுக்கும்போது அது வந்து நேச்சுரலாக இருக்கணுன்றதுனால நம்ம ஸ்டுடியோவில் நிற்கிறோம், கேமரா இல்லை அப்படின்னா கூட நம்ம ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாதான் குரலில் அந்த எஃபெக்ட் வரும்.
என்ஜினியர் ரூமில் உட்காந்துட்டு இருக்கிற டிரெக்டர் வந்து அந்த குரல் கேட்டோன்னே அவருக்கு அதே எஃபெக்ட் வரும்போது தான் நம்ம வந்து இயல்பாக கொடுத்துருக்கோம் அந்த டேக் ஓகேன்னுட்டு ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், மயக்கம் என்ன ஃபிலிமில் வந்து அந்த சீனில் வந்து ரிச்சா கங்கோபாத்யாய் அவங்க வந்து குழந்தை வந்து இறந்துருக்கும், ஸோ அவங்க க்ளீன் பண்ணுறதுக்காக உட்காந்துருப்பாங்க. அந்த சீன் ஃபுல்லாக வந்து பார்க்கும்போது ரிச்சா அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க. அவர் செல்வராகவன் சார் ஒன்றே ஒன்று தான் சொன்னார், அந்த ஸ்க்ரீனை பார்க்காம வெறும் உங்கள் குரலை மட்டும் நான் கண்ணு மூடிட்டு கேட்கும்போதே எனக்கு அதே அழுக வரணும். அவங்க அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காங்க, இதை நீங்கள் எப்படி இன்டர்ப்ரெட் பண்ணுறீங்களோ பண்ணிவிட்டு எனக்கு கொடுங்க எஃபெக்ட்னு. ஸோ நிறைய தடவை அந்த சீன் பார்த்துட்டு அந்த எஃபெக்ட்டை கொண்டு வந்துட்டு, இன்ஃபேக்ட் அந்த டைம் நான் அந்த சீன் டப் பண்ணும்போது ஐ வாஸ் லைக் 6 months ப்ரெக்னென்ட். ஸோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஆனால் அவங்க வந்து குழந்தை இறந்ததுக்கு வந்து அழுதுட்டுருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் கஷ்டம்னா என்ன, எனக்கு பயங்கர எமோஷ்னல் ஆகிட்டு நான் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணேன். ஏதோ ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட்னால ரெண்டாவது டேக் போச்சு, பட் ஐ கேவ் மை பெஸ்ட் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ அந்த படத்துக்கு நார்வே தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு ஓ யா அவார்டு வேறு கிடைச்சிருந்தல்ல? ஓகே, எஸ் எஸ் எஸ், யூ ஆர் வெரி வெல் இன்ஃபார்ம்டு. யா, கிடைச்சிது. ஓகே. ஸோ நீர்ப்பறவை படத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேருக்கு ரோல் வாய்ஸ் கொடுத்துருப்பீங்க. ஆமாம். ஸோ அது எப்படி மேம், ரெண்டு பேருக்கும் ஒரு ஒரு ஃபிலிமில் ரெண்டு பேருக்கு எப்படி மேட்ச்? அது ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணினேன். அது டைரக்டருக்கு தான் வந்து நான் தேங்க்யூ சொல்லணும். அவர் எந்த கான்ஃபிடென்ஸில் என்னை வந்து பேசணும்னு சொன்னாருன்னுட்டு எனக்கு தெரியல, பட் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே, நந்திதா தாஸ் இஸ் அன் ஓல்டர் பர்சன், அவங்களுடைய ரோல் தான் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணினோம். அந்த ரோல் முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து இதை பேச ஆரம்பித்தோம். என்னோடய வாய்ஸ் அவ்வளோ ஓல்டான ஒரு பர்சனுக்கு மேட்ச் ஆகும்னுட்டு நான் ரியலைஸ் பண்ணலை, பட் இப்போ பார்க்கும்போது கூட எனக்கு தோணும் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம், இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணும். பட் தட் இஸ் ப்ராபப்ளி வாட் எவ்ரி ஆர்டிஸ்ட் வில் ஃபீல். அவங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா கூட அவங்க தே ஓன்ட் பி சாட்டிஸ்ஃபைடு. ஒரு டேக்கை வந்து நம்மளாக ஓகே அப்படின்ட்டு தோணவே தோணாது. டிரெக்டர்ஸ் வந்து ஓகே பண்ணுறாங்க அப்படின்னா கூட யா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமே அப்படின்ட்டு ஃபீல் ஆகும். பட் நந்திதா தாஸ் அண்ட் சுனை நான் ரெண்டு பேருக்கும் பேசினது வந்து இட் வாஸ் அ வெரி ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ். மேம், நடன இயக்குனர், நடிகர், இன்னைக்கு மிகப்பெரிய இயக்குனர், திரைப்பட இயக்குனர் பிரபுதேவா சார் கூட உள்ளம் கொலை போதே படத்தில் நடிச்சிங்க. ஸோ அவர்கிட்ட இருந்து நீங்கள் என்ன மாதிரியான இதெல்லாம் பார்க்குறீங்க? பர்ஃபெக்ஷன். ஹீஸ் வெரி பர்ஃபெக்ட் இன் வாட் ஹீ டஸ். டைம் ஆகட்டும், அதுவும் பர்டிகுலர்லி ஒரு 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 சீனாக இருந்தாலும் ஒரு டான்ஸ் சீக்வன்ஸாக இருந்தாலும், அதுலேயும் ஒரு சாங்கில் அவர் கூட நான் ஒர்க் பண்ணினேன், புயலே புயலே அந்த சாங்கில் வந்து நான் ஒர்க் பண்ணேன். எல்லாருமே பயமுறுத்தி வச்சுருந்தாங்க, ஒரு விஷயம் மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட அவர் பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிடுவாங்க அப்படின்னுட்டு. பட் ஹீ இஸ் அ பர்சன் ஹூ லுக்ஸ் ஃபார் பர்ஃபெக்ஷன். ஒரு ஒரு ஷார்ட்லேயும் நம்ம புதுசாக ஏதாவது கொடுக்கணும். நம்மளுடைய ஹிஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஹிஸ் யூஎஸ்பி. அவரோட டான்ஸ் அவருடைய மிகப்பெரிய யூஎஸ்பி அண்ட் ஹிஸ் பாடி லாங்குவேஜ், எவ்ரி திங் வந்து சிங்கில் இருக்கணும் அப்படின்னுட்டு. ஒன்றுமே இல்லை, அவர் பண்ணுறத நம்ம திருப்பி பண்ணிட்டாலே வந்து பர்ஃபெக்ஷன். அவர் பண்ணுறதில் வந்து ஒரு 2% நம்ம கொடுத்துட்டோம்னாலே வி கேன் பி பர்ஃபெக்ட். அந்த மாதிரி ஹீ இஸ் இஸ் அ வெரி நாலேஜபிள், வெரி wonderful person to work with Prabhudeva sir. So adu kuda avaru kuda vanda and oru film work pannada I was very happy, and a very down to earth person. Eppa paathalo eppa pesnalo eppadi na irkinga appdin ketta he ippo kuda avaru Bollywood la oru periya director ah irukkaru, avaru ellarodey work pannit irukkaru Bollywood la, but still avaroda roots vandu inga strong ah maintain pannit irukkaru. So ரொம்ப நல்ல விஷயம் மேம். அதாவது இந்த நிகழ்ச்சியில் இன்னும் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது, நீங்கள் நிறைய ஸ்டார்ஸ்க்கு வாய்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு கமர்ஷியல் பிரேக் போயிட்டு வந்துடலாம். நேர்களை ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக்க பிறகு வெளிச்சம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம் நேர்களே, வரவேற்பு நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். தீபா வெங்கட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டோம், அவங்ககிட்ட இன்னும் அவங்க லைஃப்பில் கடந்து வந்த பல பாதைகளை பற்றி இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், அதாவது என்னென்ன ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிறதுல ஒரு சிலர் மட்டும் நீங்கள் சொன்னீங்க, இன்னும் ஹிந்தி ஆர்டிஸ்ட் நிறைய பேருக்கு நீங்கள் டப்பிங் கொடுத்துருக்குறீங்க. ஸோ அந்த அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? ஒவ்வொரு ஃபிலிமும் டப்பிங் பேசுகிறதுன்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த வகையில் வந்து நம்ம சில ஃபிலிம்ஸ்க்கு பேசும்போது ரொம்ப ஒரு கிராமிய கதாபாத்திரமாக இருக்கலாம், அதுக்கு ஒரு ஸ்லாங் வேண்டி இருக்கும். இப்போது சிம்ரனுக்கு வந்து நான் பேசின சில ஃபிலிம்ஸ்லாம் வந்து அவங்க ஒரு சிட்டி கேர்ள் மாதிரி எல்லாம் ப்ளே பண்ணியிருக்காங்க, அதை தான் சொல்ல வந்தேன். ஸோ கோவில்பட்டி வீரலட்சுமியில் வந்து ஒரு ஒரு திருநெல்வேலி ப்ளஸ் ஒரு ட்ரைபல் ஸ்லாங் வந்து கலந்துருக்கும். அது இப்போ அந்த படத்தை பார்க்கும்போது கூட அது எப்படி நான் பேசினேன் அப்படின்ட்டு எனக்கு டவுட்டாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஃபிலிம்ஸில் தான் வந்து என்ன ஒரு நல்ல விஷயம் பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணணும், ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு ஸ்லாங்கை வந்து கரெக்டாக பேசக்கூடிய ஒன்று ரெண்டு பேர் வந்து ஸ்டுடியோலேயே இருப்பாங்க.
அப்போ நம்ம ஒரு வசனம் வந்து பேசும்போது அவங்க ஷூட்டிங்கில் வந்து அந்த ஆர்டிஸ்ட் பேசினது அந்த ஸ்லாங் இருக்கோ இல்லையோ டப்பிங்கில் வந்து நம்ம கரெக்டாக பேசணும். இப்போ ஷூட்டிங்கில் என்னென்னமோ காரணங்கள்னால ஒரு லைனை வந்து ஃபுல்லாக பேசி முடிக்காமல் போயிருக்கலாம், அந்த ஆர்டிஸ்ட் வந்து முடியாமல் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு டக்குன்னு அந்த ஷார்ட் எடுத்து முடிக்கணும், லைட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சன்செட் ஆகிடும்ன்ற மாதிரி ஒரு ரீசன் இருக்கலாம், என்னமோ வேணாலும் இருக்கலாம். ஒழுங்காக பேசியிருக்காங்கன்னா கூட டப்பிங் வந்து அந்த முழு படத்தை பார்க்கும்போது இந்த ஒரு லைன் இப்படி இருந்தால் பெட்டராக இருக்குமேனுட்டு டைரக்டருக்கு ஃபீல் ஆகலாம். ஸோ என்னென்னமோ ரீசன்ஸ்னால அது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்லாங்கை வந்து கரெக்டாக பேசுகிற ஒரு பர்சன் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம கரெக்டாக எப்படி சொல்லணும் அப்படின்ட்டு நம்ம எமோஷன் கரெக்டாக இருக்குன்னா கூட அந்த ஸ்லாங் கரெக்டாக இல்லைன்னா அந்த டேக் ஓகே வர ஐ மீன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சிம்ரனுக்கு அந்த ஒரு ஃபிலிமில் பேசினது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சில கேரக்டர்ஸ் வந்து யூஎஸ்லேருந்து வந்த மாதிரியான ஒரு கேரக்டர், ஸோ ஹாய் ஹூய் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு தங்கிலீஷில் பேசுகிற மாதிரி, ஸோ கால் தங்கிலீஷ், ஸோ அதில் வந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ எவ்ரி ஃபிலிம் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சொன்ன மாதிரி மயக்கம் என்ன அப்படிங்கிறது ஒரு அன்யூஷுவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீர்ப்பறவை, அதுவும் வந்து இந்த வயசானவங்களுக்கு பேசுகிற மாதிரியான ஒரு கேரக்டர். ஒவ்வொரு டிரெக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறது ஒரு அனுபவம். இப்போ வசந்த் சார் இல்லைன்னா இப்போது டிரெக்டர் விஜய், அவங்களாம் ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும் அப்படின்ட்டு எதிர்பார்ப்பாங்க. தெய்வத்திருமகள்லாம் அனுஷ்காவுக்கு பேசினது, இப்போது அட்லீஸ்ட் சார் எடுத்த ராஜாராணி அந்த ஃபிலிமில் வந்து நயன்தாராவுக்கு பேசினது, இட் வாஸ் வெரி எமோஷ்னல் ரோல். ஸோ நிறைய டைம் எடுத்துப்பாங்க. சில இடங்கள்லலாம் கேரக்டர் வந்து நார்மலாக தான் இருக்கும், ரொம்ப வெயிட்டான ஒரு கேரக்டராக இருக்காது அந்த ஹீரோயினுக்கு. ஸோ நம்ம டக்கு டக்கு டக்குன்னு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம், பட் சில ஃபிலிம்ஸ் நிறைய டைம் இருக்கும். இப்போ வந்து அனுஷ்காக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஒரு மூவி ஒன்று பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து ஃபுல் அப்படியே செந்தமிழாக இருக்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த படம் ஆல்ரெடி தெலுங்கில் எடுத்திருக்காங்க, ஸோ வி ஆர் டப்பிங் இட் இன்டு தமிழ். ஸோ அதில் வந்து பியோர் அந்த ராஜாராணியெல்லாம் எப்படி பேசுவாங்க அந்த காலத்தில், ஸோ அந்த மாதிரியான ஒரு தமிழ். ஸோ அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ். இப்போது அந்த மாதிரி டக்குன்னு வந்து யாராவது ஒரு கம்பீரமாக பேசணும் அப்படின்ட்டு சொன்னால் நம்ம ரியல் லைஃப்பில் பேசினா அப்படியே கிண்டலாக பார்ப்பாங்க. பட் அந்த ஆக்சென்ட், அந்த வார்த்தையை வந்து உச்சரிப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ ஐ திங்க் தட்ஸ் எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அண்ட் ஐ ரியலி என்ஜாய் இட். ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர்லாம் நம்ம வாழ முடியுமா சொல்லுங்கள் ரியல் லைஃப்பில்? ஸ்கூலில் இருக்கும்போது நம்ம அப்படியே ராணி மாதிரி வேஷம் போட்டு நடிக்கலாம், பட் இப்போ அந்த மாதிரி கேரக்டர் ரோலோட இன்னும் ஸ்டடி பண்ணிட்டு வேற இருக்கலாம். ஒவ்வொரு ரோல், ஒவ்வொரு லாங்குவேஜ், எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த மாதிரி தமிழ்லேயே வந்து இவ்வளோ விஷயங்கள் நமக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது டப்பிங் வழியாக. ஸோ ஐம் ரியலி கிளாட் அபவுட் இட். இப்போ நான் ஆக்ட் பண்ணுறது கிடையாது, ஐ டுக் அ பிரேக் கல்யாணத்துக்கு முன்னால். ஸோ அதனால இப்போது ஐ எம் என்ஜாயிங் மை யூனோ டப்பிங்கோடைய பீரியட். ரியலி என்ஜாயிங் இட். ஓகே மேம், உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி மேம்? இது வந்து ஒரு லவ் அண்ட் அரேஞ்ச்ட் மேரேஜ். வி வர் இன் அ ரிலேஷன்ஷிப் ஒரு 4 இயர்ஸ்க்கு. மை ஹஸ்பண்ட் இஸ் ராஜகோபால் அண்ட் அவர் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. வி நியூ ஈச் அதர் ஃபார் அ லாங் டைம் த்ரூ மை சிஸ்டர். அதுக்கப்புறம் ரெண்டு வீட்லேயும் ஒத்துக்கிட்டு வி காட் மேரிட். இப்போ எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க. பெரியவ வந்து இப்போ தான் ப்ரீகேஜி போகிறான், சின்ன குழந்தைக்கு வந்து 6 மந்த்ஸ் ஆகுது. ஸோ அதுக்கும் நம்ம டைம் கொடுக்கணும் இல்லையா? ஸோ நிறைய இப்போ வந்து சாதாரணமாக இல்லை குழந்தைங்கள வளர்க்குறது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்க கூட இருக்கணுன்றதுனால நான் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன். ஐ மீன் ஆர்ஜே வித் ஹலோ எஃப்எம் 106.4 ஒரு ப்ரைவேட் ரேடியோ சேனலில் நான் வந்து ஒரு 5 இயர்ஸாக ஒரு ஷோ பண்ணிகிட்ருக்கேன், டெய்லி மார்னிங் 2 ஹவர்ஸ் லைவ் ஷோ. ஸோ அதுவும் பண்ணி நம்ம டப்பிங்கும் பண்ணி வீட்டையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு லைஃப் அப்படியே பயங்கர பிஸியாக போயிட்டுருக்கு. பட் ஐ எம் என்ஜாயிங் எவ்ரி ஃபேஸ் ஆஃப் இட். மேம், ஆக்சுவலாக இப்போ குழந்தைங்கள வளர்க்குறதுக்கு ரொம்ப நம்ம மெனக்கெடணும் அப்படின்னு சொன்னீங்க, என்ன மாதிரிலாம் மெனக்கெடணும் ஒரு குழந்தைய நல்லா வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறீங்க? சாப்பிட வைக்கணும், தூங்க வைக்கணும். பேசிக்கான இந்த விஷயங்கள்லேயே வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னுட்டு ஒரு அம்மா ஆனதுக்கு அப்புறமா தான் ரியலைஸ் ஆகுது. குழந்தைங்கள வந்து வெல் பிஹேவ்டாக வச்சுக்கணும், வெளியில் ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் அவங்க நல்லா பழகணும், இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்குறதே விட்டுடலாம் போல இருக்குது. ஏன்னா ஒரு 2-3 இயர்ஸில் வந்து பசங்க ரொம்ப பாடுபடுத்துறது அப்படிங்கிறத இப்போ பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால ஓகே, இது ஒரு முக்கியமான ஒரு ரோல். நம்ம அம்மா அப்பாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த காலத்தில். இப்போ நிறைய வசதிகள் இருக்குது, அவங்கள ஆக்கிபைடாக வச்சுக்க இன்டர்நெட் இருக்குது, ஒரு யூடியூப் இருக்குது அப்படின்னா கூட அதுக்கும் ரொம்ப அவங்கள அடிக்ட் ஆகாமல் பார்த்துக்கணும். மொபைல் ஃபோன்ஸை நம்ம பார்க்கும்போது அவங்களுக்கும் வந்து அது என்ன இப்படி பார்த்துட்ருக்காங்கன்னு அதை பிடுங்கி பார்க்குறாங்க. ஸோ ஃபோன் வரும்போது அட்டன் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, நம்ம வெளியில் போகும்போது நானும் வரேன்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு கூட சப்போர்ட் இருக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஃபார் தேட் ஐம் ரியலி தேங்க்ஃபுல். என்னோடய மாமியார் மாமனார், எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே வந்து எல்லாமே வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால தான் என்னால் வெளியில் வந்து ஒர்க் பண்ண முடியுது. ஸோ எல்லாரோட கோஆப்ரேஷனும் இருக்குன்றதுக்கு வந்து ஐம் ரியலி இன்டெப்டட் வித் தேம்.
இந்த குழந்தைங்களுக்கு ஹைஜீனியா ஃபுட் ஹைஜீனிக்கா ஃபுட் கொடுக்கறது அப்சல்யூட்லி அப்சல்யூட்லி அவங்க விளையாடுற இடம் அவங்க யார் கூட பழகுறாங்க இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த காலத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து பயம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது ஒரு இன்ஃபெக்ஷனா இல்லை யார் கூட பழகுறாங்கன்னா என்ன மாதிரி வார்த்தை பேசுகிறாங்க அவங்க யார் கூட என்னென்ன பசங்க கூட வந்து பழகுறாங்க நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. கலைமாமணி விருது உங்களுக்கு கிடைச்சிருந்தது. எஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எப்படி அதை ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. கலைஞர் கையால் அதை வாங்கினது ஒரு இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம், எந்த ஒரு ப்ரொஃபஷனுக்குமே அங்கீகாரம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாராவது இப்போ நான் சொன்னேன் உங்கள்ட்ட ஒரு வார்த்தை பாராட்டுங்கிறதே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குன்னா ஒரு அவார்டு கொடுத்து நம்மளை கௌரவிக்கிறதுன்றது அது வேறு லெவல். ஸோ நினச்சே பார்க்கல, நான் என்ன கிண்டல் பண்ணுறாங்கன்னு நினச்சேன். கலைமாமணி விருதுக்கு வந்து தீபா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னோடனே யாரோ வந்து என்னை பயங்கரமாக கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். பட் நெக்ஸ்ட் டே பேப்பரில் பார்க்குற வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே இல்லை. நியூஸ் பேப்பரில் அது வந்தப்போ ரொம்ப குதிச்சேன் நான். ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் அந்த மோமெண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மோமெண்ட். அதை ஃப்ரேம் பண்ணி நான் வீட்டில் நான் மாட்டி வச்சுருக்கேன். ஸோ யார் வீட்டுக்கு வந்தாலும் ஓ நீ கலைமாமணி வாங்கினே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அந்த மாதிரி ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் இட் அண்ட் ஐம் வெரி ப்ரவுட் ஆஃப் இட். அந்த டப்பிங் டைமில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது சொல்லணுமா? டப்பிங் டைமில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள்னா சில சீன்ஸில் வந்து பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப சிரிப்பாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீனில் தெய்வ திருமகள் படத்தில் வந்து ஒரு சீனில் வந்து விக்ரமை வந்து அந்த ஸ்வெட்டரை கட்டி வைக்கிறதுக்கு வந்து சந்தானம் ரொம்ப கஷ்டப்படுவார். மேம் ஏதாவது ஒரு சீன் பேசுங்க மேம். அதில் பேசியா பேசலாம் அந்த இதில் வந்து பேசுறதுக்கு தெரியாது. பட் என்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் என்னென்னா சிம்ரனுக்கு வந்து ஐயோ அவங்க ஒரு ஃபிலிமில் அர்ஜுனுக்கு ஒய்ஃபாக நடிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த ஃபிலிமில் வந்து ரொம்ப அவரை பற்றி தழக்குறவாக பேசிடுவாங்க அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம். ஸோ அப்போ எல்லாரையும் பயங்கரமாக திட்டி அவங்க இங்கிலீஷ்லேயும் பேசி அவங்கள வந்து ஏழுமலை படத்தில். ஸோ அப்புறமா கடைசியில் வந்து இன்னுமே யாராவது அவரை பற்றி தப்பாக பேசினாங்கன்னா வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வெட்டி போட்டுருவேன் மட்டுமே வந்து அர்ஜுன் சார் வந்து வெட்டி போடுற மாதிரி நீ பேசணும் அவர் இருந்தார் டப்பிங் அப்போ. ஸோ வெட்டி போட்டுருவேன் இது வந்து நான் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கேன். டப்பிங்கில் வந்து இன்னும் பயங்கரமாக சொன்னேன். பயம் கட்டிட்டு இல்லை கோபால் உங்களை வெட்ட மாட்டேன் கோபால். எனிவேஸ் டப்பிங்கில் வந்து வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப அப்செட் ஆகி கிளிசரின் போடாமல் அழுதுன்னா அது டப்பிங்கில் தான் நடக்கும். இல்லைன்னா மற்ற ஷூட்டிங்லலாம் கிளிசரின் போட்டு தான் அழணும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப எமோஷனல் ஆகி சொன்ன ஒரு டைலாக் அது. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆக்சுவலாக டைலாக் கூட எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ட்ரஸ்க்கு எப்படி பண்ணணும் உங்கள் லைஃப்பில் கடந்து வந்த நிறைய விஷயங்களை ரொம்ப ரியலிஸ்டிக்காக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இன்றைக்கி நம்ம வரவேற்பு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதுக்கு கோபால் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நியூஸ் 7 சேனலுக்கும் வந்து மிக்க நன்றி. ஐ எம் ரியலி ஹாப்பி. எப்போவுமே வந்து நம்ம என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு யோசிச்சு பார்க்க மாட்டோம் யாராக இருந்தாலும். பட் அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது நம்ம எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம் எப்போவுமே திரும்பி பார்க்கும்போது நம்ம என்னெல்லாம் மாற்றி பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு நமக்கு ஒரு சின்ன தாட் வரும். இல்லை எவ்வளோலாம் பண்ணியிருக்கோம் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ட்டு கூட ஒரு தாட் வரும். ஸோ எல்லாமே எனக்கு வந்து ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அண்ட் நியூஸ் 7 சேனலுக்கும் வாழ்த்துக்கள். மேலும் நிறைய விஷயங்கள் நீங்களும் வந்து ஒரு இன்னும் ஒரு பிக்கர் அண்ட் மோர் வைடர் நியூஸ் நெட்ஒர்க்காக வளர்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா. நேர்களே, இன்றைக்கி நம்ம வரவேற்பு நிகழ்ச்சியில் திருமதி தீபா வெங்கட் நிறைய விஷயங்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. இதோடு நம்ம வரவேற்பு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.